ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சல்கிங். என்னடா மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், பார்ட் டூ ரெடி ஆகிடுச்சான்னு நினைப்பீங்க. அந்த ரெடியான மேட்ச் தான் இது. கரெக்டாக பார்ப்பீங்க, வேறு லெவலில் சிறப்பாக சம்பவம் செஞ்ச பண்ணியிருப்பாங்க நம்ம பசங்க. எல்லாம் சேர்ந்துட்டு தெருக்கி விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்ட் த்ரீ கண்டிப்பாக வரும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வெறித்தனம் ஆடுவானு நம்ம பசங்க. நம்ம ஆள் சிஸ்டம் பிளேயர் இவர் தான். M4A1 வச்சுட்டு அப்படி காட்டு ஒரு ஆப்பரண்ட் வைங்க. நம்ம பையன் கோகுல் வந்து நான் சிஸ்டம் பிளேயர் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஃபெட் அடிக்கலான்ட்டு உக்காந்துட்டு இருந்தேன். பா டஸ்ட் அடிக்கலன்னு நினைக்கிறேன். MP5A1 தெரில பாருங்க, நார்த் ஆகிட்டேன். ஸோ சேடு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கான தயவு செஞ்சு கிளிக் பண்ணிக்கணும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது ப்ரோன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னா ப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்க. அது இருக்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர முடியாதுன்னா நான் பிளாக் பண்ணுறேன். மட்டும்தான் வராது, நான் பிளாக் பண்ணல, நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் மோட்டு போட்டு தான் இருக்கிற இந்தியத்தில் பாருங்கள். நம்ம கைலே குத்தி அவங்க சிஸ்டம் பிளேயர் அப்படின்ற கைலே வெறித்தனமாக குத்திட்டுருக்காரு. வேறு லெவலில் பண்ணிட்டார். எமோட்டு முயற போட்டாரு. பார்ட்டு டூ சிறப்பாக இருக்குன்ட்டு தான் நம்ம பசங்களாம் இப்படி பண்ணியிருக்கானுங்க. அவரை நம்ம ஆப்பரண்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, நம்ம இன்னொரு டீம் இருக்கிறோம் ப்ரோ, இப்போ வந்து அடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுலேயே நம்ம தரமான ஹெட்டு ஒரு ஒரே அடி தான் அடிப்பார். ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக ப்ளே பண்ணவே கிடையாது. என்னாலும் நான் போட்டி ஆகணுன்ற சூழ்நிலை தான். சூழ்நிலைன்னு சொல்லப்போனால் பசங்களாம் வெறித்தனமான பேசுன்றதுனால நான் எல்லாத்துக்கும் வெளில காட்டணும், எல்லாத்தையும் வெளியில் காட்டணும் அப்படின்றத ஒரே காரணத்தினால தான் எல்லா வீடியோவும் எல்லாரும் வச்சு நான் போடுறேன். நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம், நம்ம பசங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் தான் ஆசை. இங்கே பாருங்கள், சிஸ்டம் பிளேயர் தான் என்னையும் பாருங்கள். ஒரு அடி தான் அடிப்பார். நான் நாக்கில் ஒரே அடியில் பாருங்க, நாக்கில் டக்குன்னு ஆயிரும் பாருங்க. இந்த தடவை தான் நாக்காயிரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓபியால நோயிட்டு என்ன வகையில் குளோவல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு பயங்கர மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ வெறித்தனமாக போயிட்டுருக்க மேட்ச்சு, ஒரு அடி மட்டும்தான் வாங்குவோம் பாருங்கள். அசால்ட்டு பீன் இருக்கிற பார்த்திங்களா பாருங்கள், எப்படி டக்குன்னு சிம்பிள் வந்துருக்கு பார்த்திங்களா. அதுதான் ஆபரண்டு வச்ச நம்ம ஹெட்ஷாட்னு வந்துச்சு பாருங்கள். ஓ காட், செம்ம இதாகிடுச்சேன். ரொம்ப அதிகமாக டேமேஜ் கொடுக்கலையே. நம்மளும் M4A1 வச்சுட்டாரு. இந்தியில் ஒரு 40 ரூபான்னு தெரியலையே. ஆனால் அந்த ஹெட்ஷாட் விழுந்து ஈஸியாக ஹெட் அடிச்சிருக்கலாம் தான். நம்ம ஆள் சொதுப்பிட்டார ஹெட் அடிக்காதே. இந்தியத்தில் பேர் என்னன்னு தெரில. விஎன் தலை ஓபி ஆளும் வைக்கும் ஹெட்ஷாட் வாங்கி செத்துட்டாரு. ஓ காட், சிறப்பாக செய்வார் நினைக்கிறேன் இவர். அதாச்சு என்ன க்ளோ நாங்கள் பாருங்கள், என்ன வேறு க்ளோ கிட்ட பார்த்தீங்களா. அது ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஷீல்டு ஓபி விக்கி ஒயிட்டுன்னு இருக்காரு. அப்பயுமே எமோட்டு போட்டுட்ருக்காங்க, தரமாக செயலாட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பசங்க. வேறு லெவல் தான் நண்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஜாலி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸோ கேட்டீங்க பார்த்து அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதனால தான் அந்த வீடியோவும் போடுறோம். ஷீல்டு ஒயிட்டி ப்ரோ வேறு லெவல் பிளேயிங்க. அப்புறமேல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் இந்த கில்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நான் வெளில கண்டிப்பாக காட்டுவேன். ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஆப்பரண்டாக விளாடணும், இல்லைன்னா நம்ம டீம்லேயே வச்சு விளாடணும். நம்மளாம் கொஞ்சம் காவாசி கூட ஆட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம ஆடுவோம், நமக்கு அது கை எப்போ கரெக்டாகுதோ அப்போ தான் ஒழுங்காக விளாடுவோம்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அசால்ட் ஜேபி ஏகர்றான் பார்த்தீங்களா, அவன் தான் நான் ஜேபி. அசால்ட்டு பீன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைவ் போடும்போது கரெக்டாக இருக்குது. அசால்ட்டு ஜேபின்னு இருக்குது, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அசால்ட்டு பீன் இருக்குது. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல காய்ஸ். ஜீரோ டேமேஜ் தான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க, ஜீரோ டேமேஜ் தான். அப்புறம் போக போக தான் ஆட்டம் வெறித்தனமாக போவோம். 3 கிலோ தான் அடிப்பான், டேமேஜ் பயங்கரமாக கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்லேயும். அங்கே பாருங்கள், ஆளே இல்லை, நம்ம இதுதான் ஆள் இல்லாத இடத்துல தான் அடிச்சுட்டு க்ளோவல் போடுறது. அசால்ட்டு பீங்க பார்த்துக்கோங்க, ஹெட்டு பார்த்தீங்களா எப்படி விழிஞ்சு பார்த்தீங்களா. அதுதான் நான் இதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட மூமெண்ட் ஸ்பீடு இருக்குது. நம்ம பாருங்கள் எப்படி சந்தில் போது ஓடி போயிடலாம். மூமெண்ட்டு ஸ்பீடு இருக்குது காய்ஸ் நம்மக்கிட்ட. அந்த பார்த்திங்கன்னா ஹெட் அடிச்சுட்டு இருக்கேன், ஹெட் அடித்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓடி சீக்கிரம் அடிக்கிற அடி எல்லாமே ஹெட் ஷாட்டாக விட எப்படி சொல்கிறதுனா நீங்கள் கரெக்டாக எப்படி சொல்கிறது. நான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பயங்கரமாக க்ளோவல் ஸ்பீடு அப்புறம் ஹெட் ஷாட்டு மட்டும் அடித்தா ஹெட் ஷாட்டு வர மாதிரி மட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னை மேலே கொண்டு வரணும். உங்களையும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களையும் கொஞ்சம் நானே அட்வைஸ் பண்ணி
உங்களையும் ஓரளவுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். நீங்களும் மினி யூடியூபராக இருக்கட்டும், நான் ஓரளவுக்கு போயிட்டால் கூட கண்டிப்பாக உங்களுக்கும் சப்போர்ட் இருக்கும் கேஸ். அப்புறமேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஹேண்ட்கம்ப் போடுங்க ஹேண்ட்கம்ப் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு வந்து அவ்வளோக்கெல்லாம் எப்படி சொல்கிறது வசதி கிடையாது நண்பா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே ஒரு சாம்சங் A7 மொபைல், அந்த மொபைலை வச்சுக்கிட்டு தான் 2.5 வருஷமாக கொப்பு கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே தான் தம்மையில் எல்லா லைவு ப்ராசஸ் எல்லாமே இதுலேயே தான் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். சார்ஜர் போட்டு போட்டு எடுத்து எடுத்து லைவு போட்டு ஏதோ ரூம் ஆச்சு இருந்தால் போய் ஒன்று சொல்லு நாடி செம்ம டென்ஷன் ஆகும் கைஸ். அதனால் தப்பாக எடுத்துக்காது. ஹேண்ட்கேம் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கேட்டதுனால கொஞ்சம் நான் போடுறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா போட முடியல. சாரி 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 நண்பா. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நீங்கள் டெவலப் என்னை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்குன்னே ஒன்று பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். அப்புறமேல உங்களையும் ஓரளவுக்கு பயங்கரமாக கொண்டு வரணும், அது என்னோடய ஆசை இருக்குது காஸ். இந்த இடத்துல நம்மளால் எமௌண்ட் போட்டுட்ருக்காரு, வெரி தனமாக போயிட்டுருக்கோம். பார்ட் த்ரீ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த டீம் இறங்கலையா பார்ட் த்ரீ வந்தீங்கன்னா வேறு லெவலில் இறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், நாங்கள் தான் வின் பண்ணுவோம்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும், நான் என்றைக்குமே யார் கூட மேட்ச் ஆனாலும் தோத்தாலுமே கான்ஃபிடெண்ட்டாக தான் நான் ஜெயிப்பேன், இந்த மேட்ச் வின் பண்ணிடுவேன் அப்படின்றது நான் ஆடுவேன். என்றைக்குமே பயந்துக்கவே மாட்டேன், தோத்தாலும் சரி வின் பண்ணாலும் சரின்ட்டு விளாடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது நண்பா. நம்ம என்றைக்குமே நமக்கு ஸ்கில் இருக்குது, நம்ம விளையாட்டை பயங்கரமாக தெறிக்க விடலான்னு சொல்லலாம், தெறிக்க விட்டு காட்டிடலாம். யாராக இருந்தாலும் சரி விளையாடலாம், ஆப்பனண்ட்டு வெயிட்டாக ஆடி நம்மளை அடித்தானுங்களாலும் கண்டிப்பாக நான் போடுறேன். வின் பண்ணுறதை மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னு நினச்சா, நான் யூடியூப் வந்ததுலேருந்து லைவ் மட்டும்தான் கைஸ் போட்டுட்ருக்கேன் அதிகமாக. இப்போ வீடியோ வந்து எடுத்து எடுத்து போகிறதுல இந்த பார்ட் த்ரீ தான் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். போட்டுட்டேன், பார்ட் 1 போட்டாச்சு, பார்ட் 2 இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்ட் 3 வந்தோட்டி கண்டிப்பாக போட்டு அடுத்த நாளில் போட்டு விட்டுறலாம், வெறித்தனமாக அதோட ஃபினிஷிங் பண்ணிடுவோம். அவங்க பார்ட் 3 வந்து அவங்க அடிப்பாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக நம்பிக்கை பார்த்திங்கன்னா எங்கள் மேலே இருக்குது, நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்களா எமோட போட்டேன் அசால்ட் பீன்றவர் தான் இப்போ நான் ஆடிட்டுருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி என்னோட அசால்ட் ஜேபின்னு மாற்றிடுறேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா பீனு மட்டும்தான் காட்டுது, கிரிக்கெட்டில் பார்த்தா அசால்ட் ஜேபின்னா லைவில் காட்டுது. என்ன கரும்பை இப்போ கிணத்துல ஒரு மயிருமே புரிய மாட்டேங்குது. இந்த ஃப்ரீ ஃபயர் காரணங்களும் செருப்பை கழட்டி அடித்தாதான் என்ன அவ்வளோ காண்டு மாதிரி ஆகுது இவங்களாம் நினச்சாவே. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு தொடர்ந்து வின் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இது 7 ரவுண்டு வின் பண்ணி போடுவோமான்னு தெரியலையே, 7 ரவுண்டு வின் பண்ணி போடுவோம்னு தான் நினைக்கிறேன். என்ன வேகம் பார்த்திங்கன்னா ஓபி விக்கி ஒயிட்டின்றவர் இங்கே பாருங்கள் சிஸ்டம் விளையிறேன். இந்த எம்போரியா ஒன்று எக்ஸாமேட் எடுக்கிற வழியை மட்டும் விடமாட்டார் நம்ம ஆள். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆளுக்கு தரமாக ஒரு ஹெட்ஷாட் நான் தான் போட்டு விடுவேன் டெசர்ட்டிகளில். இவருக்கு தான் அடிப்பேன், அந்த மஞ்ச அந்த பொண்ணுக்கு தான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கேரக்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவருக்கு தான் அவருக்கு ஹெட்டு விட்டுருவேன். ஏன்னா என்ன பயங்கரமாக ஞாபகம் இருக்குது. இது பாருங்கள் நான் கயிறுவார் இது தான். இப்போ அந்த பொண்ணு ஓடிட்டுருக்காரு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் அந்த டீமில் ஒரு நாக்டவுன் காட்டும் பாருங்கள், அது நான் தான் அடிப்பேன். ஹெல்மெட் தெரிய அந்த இடத்து தான் அந்த தானே பாருங்கள் ஒரு பொண்ணு நாக்கா, அதுதான் நான் அடித்த கெட்டு. இந்த இடத்துல கில்லு வரும் பாருங்கள், சட்டம் வரும். இல்லைல்ல ஐயோ சட்டம் வரலையே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ரிவியூ பண்ணி விட்டாங்க. ஒரு நாள் பண்ணேன் ஐயோ காடு போயிடுச்சே. நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட எமௌண்ட் போட்டுருக்கோமே போட்டு ஜாலி ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம எமௌண்ட் போடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம பசங்களாம் எமௌண்ட் போட்டு தாக்கி விட்டாங்க. அப்புறமேல கேட்டாங்களா என்ன திரும்ப சொல்லுவாங்க, உங்கள் பசங்க நீங்கள் எமௌண்ட் போட்டாலும் உங்கள் பசங்க போட்டாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிருவாங்கட்டு தான். நம்மளும் எமௌண்ட் போட்டாச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேறு லெவல் தான் அப்படின்ட்டு நம்ம பையன் ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கார், கண்டெய்னருக்குள்ளார பம்பிக்கிட்டு இருந்தார். விடுங்க வேறு லெவல் தான். ஆனால் ஆப்பனண்ட்டு ஓரளவுக்கு நல்லா டஃப் கொடுத்தாங்க, வந்து விளையாடவே தைரியம் நண்பா. இப்போ லைவெல்லாம் நாளைக்கு நடக்கும் லைவு, அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் தைரியம் நண்பா. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நான் வந்து விளையாண்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்லு புரிஞ்சுப்பீங்க. நம்ம இந்த அளவுக்கு தான் இருக்கும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். அப்புறம் நிறைய பேர் என்னோடய ஈவெண்ட்லாம் எடுத்து போடுங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நண்பா. உண்மையால சொல்ல போனேன் எனக்கு அந்த மாதிரிலாம் எடுத்து போட வராது நண்பா. எப்படி சொல்லணும்னா பிளேயிங் ஸ்கில் இருக்குது, ஈவெண்ட் வந்து எப்படி எடுத்து போடுறது ஈவெண்ட்டை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்க மாட்டேன் நண்பா.
விளையாடுறது தான் இந்த இடத்துல வந்து கெஸ்ஸிங் எனக்கு வந்து இந்த கெஸ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து எப்படி ஆடுவாங்க அது மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பேன் நண்பா. அதனால தான் நான் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதேன் அதிகமாக. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவோமா தோற்றுருமான்னு எனக்கு புரிய மாட்டேது. வின் பண்ணிடுவோம் இந்த இடத்துலையும் வின் பண்ணி ஓட்டுருவோம். வெறித்தனமாக வின் பண்ணுறது தான் நம்ம வேலை. 3 கிலோ தான் அடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் பாருங்க. தான் அங்கே பார்த்துக்கிட்டிங்களா அசால்ட் ஜேபி 3 கிலோ தான். ஆனால் டேமேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தேன். 2500 பக்கமாக வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஹெட் அடிக்கலான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஹெட்ஷாட்டாக விழும் நம்ம பம்ப முடியுமா? ஒரு இதன் ஹெட்டே தான் அடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. சிஸ்டம் பிளேயர் வேணால் அடிச்சுட்டே இருக்கலாம், நம்ம மொபைல் பிளேயர் அதிகமாக அடிக்க முடியாது நண்பா. நானும் தூக்கி தூக்கி பார்த்தேன், நம்ம ஆள் நம்மளே இப்போ கெடுத்துருக்காரு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு நினச்சா அங்கே பாருங்கள் எத்தனை பேர், 2 பேர் போய்க்கணுமா எடுத்து விட்டாங்க. சரியோ கொச கொசுனா முடிக்கிறாங்கப்பா. ஓகே காசு, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். அப்புறம் லவ் யூ டு ஆல்.